அந்த கிழவி சாமியில சாப்பிட்டு சாப்பிட்டு எங்க ரெண்டு பேருக்கு நாக்கே டெத் ஆயிருச்சு. அக்கா இன்னைக்கு உன் கையால சமையல் பண்ணு, நாங்க ரெண்டு பேரும் வயிறார சாப்பிடுறோம். என்ன மிருதங்கத்தை வச்சுட்டு ரிசர்ச் பண்றிய நீ? இல்ல மாமா, நம்ம மாதிரி வீட்ல எல்லாம் வேட்டை துப்பாக்கி வெட்டி வச்ச மாந்தலை எல்லாம் வச்சிருப்பாங்க. சம்பந்தம் இல்லாம மிருதங்க வச்சிருக்கீங்க? இந்த வீட்டுக்குள்ள ரெண்டு கலைஞர்களை வச்சுட்டு இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டிய, எங்க ரெண்டு பேருக்கு கிரேட் இன்சல்ட். என்ன மாமா சொல்றீங்க? எங்க அண்ணாவுக்கு மிருதங்க சக்கரவர்த்தியின பேரே வைக்கலாம். அவர் வாசிக்க தொடங்கினாரு 24 hours வாஸ்தே இருப்பாரு. மழை பெஞ்சா கூட நிப்பாத்த முடியாமோ? தம்பி ரொம்ப புகழாதரா, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ மட்டும் லேசு போட்ட ஆளா? நீ பாட்டு கட்டுற வேகத்தை பார்த்து உன கத்து கொடுத்த வாத்தியாரே ஊரை விட்டு ஓடில. சே ஓடிட்டாரே. இனிமே இந்த ஊர்ல இருந்தா சங்கீத கெட்ட பேர் வந்துருமுடா. ரெண்டு பேருக்கும் சங்கீதத்து மேல அவ்வளவு இன்ட்ரஸ்ட்? அட நீ ஒண்ணு, இவனுக்கு எங்க சங்கீதத்து மேல இன்ட்ரஸ்ட்? அந்த வாத்தியார் பொண்ணு சங்கீதா மேல இன்ட்ரஸ்ட். பாட்டு கத்துக்கிறேங்கிற சாக்குல அவளை பாக்குறதுக்காக போய்கிட்டு வந்துகிட்டு இருப்பானுங்க. என்னடா பேசுற நீ? ஆத்த திட்டத்துக்கு என்னைய வைறீங்க? அரபக்காரன் தப்பனா ஆள்காரன் தாட திட்டுவாங்க. எடா அந்த மிருதங்கத்த இந்தாங்க. நாய இது மிருதங்க மாடா, அத குடுங்கங்க. டேய் தம்பி கச்சேரி கலகட்டனே ஒரு பாட்டு பாடு. அட நீங்க வேற சும்மா இருங்கண்ணா. அட சரதான் பாடுற, அண்ணன் தான் கேக்குறான்ல. முடியாதம்மா. பாடு தம்பி. டேய் பாடுறேன்னா. அட சும்மா இருங்க. அப்பளே கொஞ்சம் உண்ண பண்ண இருந்தாலும் பரவாயில்ல, பாடுங்க மாமா. சரி சரி பாருங்க. சரி சரி வர மாமா. ஆரம்பிச்சாண்டா. டேய் என்ன இது? பாடுங்க மாமா எனக்காக ப்ளீஸ். அதோ தூரத்துல வாழத்தோப்பு தெரியுது வரே, அது வரைக்கும் நம்ம தான். இப்போ எனக்கு நம்ம தான் மாமா. டேய் பாத்து விட்டு, பாம்பேல வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டாத. கும்பிடு நீங்க உண்ற. என்ன மத்து? நீங்களே வந்து தண்டன்னு கேளு கொஞ்சம். என்னாச்சு? கவுண்டே நம்ம ரத்தன் சாமி கவுண்ட் கிட்ட இந்த பெரிய உள்ள கல்யாணத்துக்கு ஒரு 5000 பணம் வாங்கியிருந்துங்க. அறுப்புணுஞ்சுன்னு தாரின்னு சொல்லியிருந்துங்க. இந்த நேரத்தில் இந்த இலவழிக்கு பெல்லவிலிருந்து ஒரு மாப்பிள்ளை வந்துச்சுங்களா, பேசி முடிச்சுட்டுங்க. அறுப்பு காசு அதுக்கே செலவாகி போயிட மாட்டிருக்குது. கவுண்டுட்டு எவ்வளோ சொன்னால் கேட்கவே மாட்டேறாரு. ஆளுகளோட வந்து கலாட்டா பண்ணாரு. நீங்கள் தான் வந்து என்னை காப்பாற்றணும். என்ற புள்ள வாழ்க்கை பாடா போயிட மாட்டிருங்க கவுண்டே. உனக்கு நான் எப்படி மாம முறையோ அப்படிதான் அவனும். அப்படின்னா நமக்கு சொந்தம், நீங்க போய் சொல்ல வேண்டியதுதானே. நடக்கிறத பார்க்கத்தானே போற, அப்புறம் தெரியும் சொந்த பந்தல எவ்வளவு தூரம்னு. வடமுத்து ஏய், உங்க கவுண்டர் கிட்ட சொல்லு, முத்து அடுத்த அறுப்புக்கு பணம் கொடுத்துருவான். நம்பிக்கையில அதுக்கு நான் ஜாமியம் போடுறேன். ஏய் பணம் வாங்கினவன் கொடுத்ததுன்னா இடையில எவனும் தரகு வேலை பார்க்க வேணாம்னு சொல்லு. ஏய் உன் நாட்டம்மை வேலையில இங்க வச்சுக்காத, வேற எங்கேயாவது வச்சுக்கோ. டேய் முத்து, இவனுங்க பேச்சு கேட்டு ஆடுன தீ வச்சு கொஞ்சம் போடுவனாக்கும். முத்து மனுஷங்க கிட்ட என்ன நியாயம் பேசலாம், இந்த மாடுங்க கிட்ட என்ன நியாயம் பேசுறது? சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கி இந்த நாயங்க மூஞ்சில விட்டறி. டேய் வார்த்தையை அளந்து பேசு. நான் பிச்சைக்காரனா? நீ கொடுக்குற பணத்தை வாங்குறதுக்கு
பெரிய நியாயம் பேச வந்துட்டானுங்க. கூட பிறந்த அக்காவைய கூட்டி கொடுத்துருக்கீங்க, ஆள்காரனை விட்டு கொடுக்க மாட்டீங்க. மாமா, ஹேய், நிறுத்துங்கப்பா. என்ன சிறுசே, ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்துகிட்டு நமக்குள்ள என்ன சண்டை? ஏய், சொல்லிட்டே இருக்கிறல, போக வேண்டியதானே? எதுக்கு எடுத்தாலும் அடிதடின்னு கிளம்பிடுறதா? பின் என்ன பயந்துட்டு போக சொல்றீங்களா? டேய், புலி பதுங்கிறது பாயறதுக்கு தாண்டா, பயந்துகிட்டுல போ, போடா, நீயும் போ. ஆ, ஏய், இங்க என்ன வேடிக்கை? போய் வேலையை பாருங்கடா. ஓ சிறுசு, பையன் தெரியாதனமா ரெண்டு வார்த்தை கூட விட்டுட்டான், அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. யாரா அந்த பொண்ணு? உன் தாய் மாமா பொண்ணு, நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியிருக்கு. என்னடா சொல்ற பங்காளி? அந்த சபாபதி மாமா இல்ல? யாரு? அவங்க அக்காவை கூட்டிட்டு ஓடி போனாரே, அவரா? அவரே தான். குடும்பத்தோட வந்து அவனுக்கு வீட்டுல தங்கியிருக்காங்க. என்னது, இவ்வளவு அழகான மாமன் பொண்ணு அவன் வீட்டுல போயிருக்கிறதா? சரி, ஏற்பாடு பண்றேன். நீங்க யாரு? என்ன மாமா, சொந்த அக்கா பையனே அடையாளம் தெரியலையே. நீ ரத்னம் தானே? ரத்னம் தான். நீங்க வேணா சொந்த பந்தம் இல்லாம இருந்துடலாம், ஆனா என் மனசு கேட்கலையே. ஐ அம் சாரி மாப்பிள, பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இல்லை, நான் பார்த்தப்போ ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தீங்க. இப்போ உங்க அப்பா சௌக்கியமா இருக்கற? நல்லா இருக்கிற. ஏமாமா, பொம்பாயிலேருந்து வந்ததும் நேரம் நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதானே? ஏன் அவங்க வீட்டுக்கு போனீங்க? மாமியார் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ஒரு மரியாதைக்காக போனாலும் போன உடனே திரும்பி வந்துட வேண்டியதானே? சோத்துக்காக வந்தீங்கன்னு நினைப்பானா, இல்லை சொந்தம் கொண்டாட வந்தீங்கன்னு நினைப்பானா? ஏற்கனவே நீங்க அந்த வீட்டு பொண்ணை இழுத்துட்டு போய் கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப கெட்ட பேரு. இந்த லட்சணத்துல நீங்க நம்ம வீட்டுக்கு வராம அவங்க வீட்டுக்கு போய் தங்கினது ரொம்ப தப்பு மாமா. நடுவுரோட என் காரம் மறிச்சு ஏன் மாமா எங்க வீட்டுக்கு வரலன்னு உரிமையோட கேக்குறீங்க பாருங்க, மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட மாலையும் கழுத்துமா உங்க வீட்டுக்கு வந்தப்போ இந்த வீட்டு வாசுப்படியை மிதிக்காதடான்னு சொன்னவர் உங்க அப்பா. சப்போஸ் இப்ப நீ கூப்பிடுறேங்கிறதுக்காக நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கோ, மறுபடியும் அதே வார்த்தையை சொல்ல மாட்டாருன்னு என்னப்பா நிச்சயம்? வீட்டுக்கு வானு உங்க அப்பனை ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்ல சொல்லு, அடுத்த நிமிஷமே குடும்பத்தோட உங்க வீட்டுல வந்து நிக்கிறேன். வர மாப்பிள. தம்பி, அண்ணா, என்னடா அது புதுசா ஏன் போட்டோ மாட்டி குறைஞ்சிட்டு இருக்க? அண்ணே, இவ்வளவு நான் உங்க அருமை பெருமை தெரியாம இருந்துட்டே. நீங்க யாருண்ணா? நான் அண்ணே. இல்லண்ணா. என்னது இல்லையா? என் தெய்வம் அண்ணா. தம்பி, என் தெய்வம். இனிமே காலம் காத்தால முடிச்சா அது உங்க மூஞ்சில தானே முடிப்பேன். தம்பி, என்னடா அது? சும்மா இருங்கண்ணா. நீங்க என்ன சாதாரணமான ஆளா? என்ன பொறுத்த வரைக்கும் அன்பா வளர்க்கறதுல அம்மா மாதிரி, அரவணைச்சு வளர்க்கறதுல அப்பா மாதிரி, இப்படி சொல்லி கொடுக்கறதுல வாத்தியார் மாதிரி. இப்படி விட்டா ஒரே அடியா போறிய, பாசத்தை ரொம்ப காட்டி என்ன மூழ்கடிச்சிடாத. நான் தியேட்டருக்கு போறேன், எவ்வளவு கும்பிடுமோ கும்பிட்டு பின்னாடியே வந்து சரி. சரி அண்ணா. இந்த பாரு, ரொம்ப தொடச்சு போட்டோ ஓட்டி ஆக்கிறாத. என்ன இவனுக்கு 4 வயசு ஆகுது, இவ்வளவு நாள் ஏற்படாத பக்தி அண்ணன் மேல திடீர்னு எப்படி இப்படி பெருக்கெடுத்து ஓடுது? என்ன இந்த உன் போட்டோ கூட இந்த வீட்டுல சுதந்திரமா பார்க்க முடியறது இல்லையே? அந்த ஆள் மூஞ்சிக்கு பின்னாடி உன் போட்டோ வச்சு பார்க்க வேண்டியது இருக்க. இந்து, நீயே சொல்லு, காலம் காத்தால அந்த ஆள் மூஞ்சியில முழிச்சா அந்த நாள் வழங்குமா? சொந்தக்கார பசங்களாம் காரி துப்புறானுங்க. எதுக்கு? பின்ன நான் கட்டிக்க போற பொண்ணு அவங்க கூட ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா வேற என்ன பண்ணுவாங்க? கட்டிக்க போற பொண்ணா? அது யாரு தெரியல. இந்து தான். என்ன வளர்ற, அவன் சொல்றதுல என்ன தப்பு? மாமா வணக்கம். மாமான்ற உறவு முறையாவது ஞாபகத்துல வச்சிருக்கிறிய? வீட்டுக்கு வர சங்கோஜப்பட்டுக்கிட்டு
தோட்டத்து பங்களாவுக்கு வந்திருக்கிறேன் கேள்விப்பட்டேன். உக்கார். எத்தனை வருஷம் ஆச்சுல்ல, உங்க அக்கா சாவு கூட வரல. சரி, அதை விடு மாப்பிள்ள. உன்னால பிரிஞ்ச குடும்பம், உன் பொண்ணாலதான் ஒன்னு சேரணும்னு எழுதி வச்சிருந்தா விட்டா போயிட போகுது. நான் சொல்றேன்னு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்து பாம்பேல பிறந்து வளர்ந்தவோ, ஐ சொசைட்டில மூவ் பண்ணவோ, அவளுக்கும் உங்க புள்ள ரத்னத்துக்கும் ஏமாமா பாசியே தெரியாம நீங்க பம்பாய் போய் பொழைச்சிட்டீங்க. உங்க பொண்ணு சொந்த மாமன் வீட்டுல வந்து பொழைக்க முடியாதா? இவன் புரியாம பேசுறான் மாமா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ என்னத்த பெருசா சொல்ல போற? நீ நம்ம கூட்டத்து ஆளு மாதிரியே இல்லப்பா, ஏதோ நாடோடி கூட்ட மாதிரியே இருக்கிற. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் நம்ம சாதி சனத்தோட சேர்ந்து வாழணும் உனக்கு தோணுதா? இருந்தாலும் மாமா, உனக்கு மனசுல நான் விட்டு மாப்பிள, ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. உங்க அக்கா சாகும்போது என்ன சொல்லிட்டு செத்தா தெரியுமா? உங்களை விட்டுட்டு போறனேன்னு கூட கவலை இல்லை. என் பிள்ளைய அனாதையா விட்டுட்டு போறனேன்னு கூட கவலை இல்லை. என் தம்பிய பார்க்காம செத்து போனேன் ரொம்ப கவலைப்பட்ட மாப்பிள. எப்பாடு பட்டாவது என் தம்பி பொண்ண என் பையனுக்கு கட்டி வச்சிருங்கன்னு கடைசி மூச்சு விடுறப்ப சொல்லிட்டு செத்தா மாப்பிள. இப்ப நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. நாளை காலையில நீங்க ரெண்டு பேரும் என் வீட்டுக்கு பரிசு போட வரீங்க. செத்து போன எங்க அக்கா மேல சத்தியமா சொல்றேன், என் பொண்ணு இந்து, ரத்தினத்துக்குதான்.